பிஏ கிருஷ்ணன், வரலாற்றை வந்து மாற்றணும், வரலாற்றில் வந்து நிறைய பொய்யான தகவல் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் திரு மோடி, திரு அமித்ஷா போன்றவர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் வரலாறு ஒரு சார்பாக மாற்றப்படணும் அப்படிங்கிறத தான் இவங்க வேறு மொழிகளில் வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. திரு மணி சொல்கிறதுலேருந்து தங்களுக்கு சார்பாக, தங்களுடைய சித்தாந்தத்திற்கு சார்பாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, எதிர்பார்க்குறாங்களா? வரலாற்று பொறுத்தவரை அதை முன்மொழிவோடு அணுகக்கூடாது. அதனுடைய பல பரிணாமங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்வர் சார் பிரதமர் குரு கோவிந்த் சிங்கை பற்றி பேசிய போது அவர் சொன்னது வரலாற்று பூர்வமாக அவர் சொன்னது சரிதான், அந்த கதை அந்த அந்த அப்போ நடந்தது என்பது சரிதான். ஆனால் குரு கோவிந்த் சிங்கினுடைய குரு கிரந்த் சாஹிப்பில் பாபா ஃபரீதினுடைய அவருடைய கவிதைகள் இருக்கின்றன, மியா அஸ்ரத் முயா மீர்னுடைய கவிதைகள் இருக்கின்றன, குரு கோவிந்தோட கால்சா இராணுவத்தில் கூட பல முஸ்லீம்கள் வந்து பங்கெடுத்தார்கள். இதுவும் வரலாற்று உண்மை. வரலாற்றை பற்றி பேசும்போது இதையும் பேச வேண்டும். நான் இன்னொரு ஒரு சின்ன ஒரு இன்னைக்கு முகநூல் நான் பதிந்திருக்கேன், சொல்றேன் வந்து. அதாவது ஒரு கவிதை, ஒரு வடமொழியில் எழுதப்பட்ட கவிதை. அந்த கவிதை வந்து என்ன சொல்றதுன்னா, அதை படிக்கிற ஒரு சின்ன கவிதை தான், பிரம்மன் மாற்றமில்லாதவன், உலகத்திற்கு அப்பாற்பட்டவன், அதனாலே அவ்வரசர் பிறந்தார். பசுக்களையும் பிராமணர்களையும் காக்க அவர் குற்றமில்லாதவர் என்று சாஸ்திர சமுத்திரத்தில் போற்றப்படுகிறது. இது கிருஷ்ணதாசர் ஒரு வடமொழி கவிஞர் எழுதினார். இந்த அரசர் யார் என்றால் அக்பர். இது வந்து இதையும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். வரலாற்றினுடைய பரிணாமங்கள் வந்து பல பரிணாமங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் மக்களிடம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வரலாறு செய்யக்கூடியது. ஆனால் என்ன நடக்குது என்றால் நாம் அரசியலுக்காக வரலாற்றை திரித்து கொண்டிருக்கிறோம். இது மோடி அரசு மட்டும் செய்யவில்லை, திராவிட அரசும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் அந்த குற்றத்தை நான் சாட்டுவேன். இப்ப இன்றைக்கே இன்னைக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். கீழடி பத்தி பேசும்போது கீழடி வந்து கீழடி பத்தி எல்லா விவகாரம் வந்து அரசினுடைய ஒரு அறிவிப்பா இருக்கிறத தவிர எனக்கு தெரிந்து ஒரு ரெஃப்ரீடு ஜேர்னல் ஒரு இது வந்ததே கிடையாது. வந்து இவங்க எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. நான் இதை பத்தி பல முறைகள் நானுடைய அது அறிவியல் பூர்வமாக அது சரியில்லைன்னு பல முறைகள் நானும் உங்களுடைய நேர்பட பேச இதுல சொல்லியிருக்கேன் வந்து. அது வந்து நம்ம அதை பத்தி நம்ம கருத்து எடுத்துக்கொள்ளவில்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவரே சொல்லிருக்காரு வந்து குவீரன் ஆதன், அந்த பேர் வந்து வடமொழி பேர் ரெண்டுமே வந்து. குவீரன் வந்து குவேரனோடது, ஆதன்கிறது அருகனுடைய ஒரு திரிப்பு. அது இப்படி இருக்க அப்புறம் பொன்னை நதி நாகரிகம் வந்து நதிக்கரை நாகரிகங்கிறார். ஒரு 100 கிலோமீட்டர் ஓட கூடிய ஒரு நதி வந்து ஒரு நதிக்கரை நாகரிகங்கிறது ஒரு உலகத்திலே அது முதன் முதலாக சொல்லக்கூடியது. தமிழ்நாட்டினுடைய சில அம்சங்கள் தனித்தன்மை வாய்ந்தன. சங்க இலக்கியம் தனித்தன்மை வாய்ந்தது, சிலப்பதிகாரம் தனித்தன்மை வாய்ந்தது, மணிமேகலை தனித்தன்மை வாய்ந்தது, பக்தி இலக்கியம் தனித்தன்மை வாய்ந்தது, சோழ படிமங்கள் சோழ செப்பு படிமங்கள் தனித்தன்மை வாய்ந்தது, நமது கோவில்கள் தனித்தன்மை வாய்ந்தது. இவற்றையெல்லாம் நான் சொல்ல வேண்டும். நாம என்ன செய்யறோம்னா நமக்கு தேவையானது வந்து நம்ம திரித்து கொண்டிருக்கோம். இந்த திரிப்பு வந்து இரண்டு தரப்பிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திரிப்பை நாம் உண்மையான வரலாற்று ஆசிரியர்கள் யாரும் இந்த திரிப்புகளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன்.